மாண்புமிகு அமைச்சர் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கழக அரசின் கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் மீது பதிலளிக்கும் வாய்ப்பு தந்த தமிழக முதல்வர்களுக்கும் தங்களுக்கும் வணக்கம். தமிழக மக்களை மானமுள்ள மனிதர்களாக உருவாக்கிய தன்மான சிங்கம் தந்தை பெரியாரையும், சாதாரண மக்களை அரசியல் அதிகாரத்தில் அமர்த்திய பெரிய அண்ணாவும், வீழ்வது நம்மளாக இருப்பலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று தனது பொது வாழ்வில் 80 ஆண்டுகள் இனத்துக்காக பாடுபட்ட ஒப்பற்ற தலைவர், நம் எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கும் வணங்குகிறேன். கலைஞருடன் நட்புக்கு இலக்கமாய் விளங்கிய பேராசிரியர் அவர்களை வணங்குகிறேன். தலைவர் கலைஞரின் மனசாட்சி அரசியல் மேதை அண்ணன் முரசொலி மாறன் அவர்களும் வணங்குகிறேன். எனது அரசியல் வழிகாட்டி முன்னாள் அமைச்சர் கழக உரநில செய்திட்ட உறுப்பினர் அண்ணன் ஆற்காடு அவர்களின் எனது நன்றி. கழக பொதுச் செயலாளர் அவை முன்னவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகனுக்கு எனதும் அன்பார்ந்த வணக்கம். மற்றும் எங்கள் குடும்ப நண்பர் முருசெல் செல்வம் மனதார்ந்த நன்றி. எதிர்காலம் இனிய தலைவர் உதயநிதி காலம். என் அனைவருக்கும் அளவுக்கு கழக தலைவரோடு இணைந்து எங்களை வழிநடத்தி வருவோம். கடந்த பொது தேர்தலில் 234 தொகுதியில் முதல் தொகுதியாக பிரசாரத்தை எனது ராணிப்பேடு தொகுதியில் தேர்தல் தொடங்கி வைத்து இந்த வெற்றிக்கு பங்கெடுத்த கழக இளைஞரின் செயலாளரும் சேம்போர் தில்லில்கேணி சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு உதயநிதி அவர்களுக்கு வணக்கம். எனது வெற்றிக்கு அகராது வைத்த அர்க்கோடம் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜெகதர்ஷன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும், பேரவெளி துணைத் தலைவர் அரசு கொறடா மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும், என்னை ராணிப்பேட்டை தொகுதியில் 4வது முறையாக வெற்றி பெற்று செய்த வாக்காளர் பெருமக்களுக்கும், கழக முன்னோடிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கும் எனது மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் கைத்தறி நெசவாளரின் துயரை தூக்கி திட்ட கைத்தறி துணிகளை தலையிலும் தோளிலும் சுமந்து விற்பனை செய்தார்கள். அது அத்திய முக்கியத்துவம் வாய்ந்த கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் மானிய கோரிக்கை மீது பதிலறி வழங்கும் வாய்ப்பை தந்த கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து கொண்டு என்னுடைய பதிலுரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறதோ அப்போதெல்லாம் கைத்தறி நெசவாளருக்கு பொற்காலம் ஆகும். பேரவைத் தலைவர் அவர்களே, மூந்திய திமுக ஆட்சியின் சாதனைகள் கைத்தறி நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் 1975 முதல் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 53,280 நெசவாளர்கள் பயனடைந்தார்கள். நெசவாளர் முதியோர் ஓய்வு திட்டம் 1990 முதல் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 26,990 நெசவாளர்கள் மாதம் 1,000 ரூபாய் முதியோர் ஓய்வூதியம் பெற்று வருகிறார்கள். தள்ளுபடி மானிய திட்டம் 1991 அறிமுகப்படுத்தப்பட்டது. கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் திட்டம் 2006 கழக அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்துக்கு கீழே 78,000 கைத்தறி நெசவாளர் குடும்பங்கள் 100 யூனிட் இலவச மின்சாரம் பெற்று வருகின்றன. விசுதறி நெசவாளர்களுக்கு 500 யூனிட், அதே மாதிரி அந்த திட்டத்தில் 1,42,00,000 விசுதறி நெசவாளர் பயனடைந்துகிறார். நெசவாளர் ஹெட்கோ நிறுவனத்தில் பெற்ற வீட்டு கடன் தொகை அனைத்தையும் 2008 தள்ளுபடி செய்தது கலைஞர் ஆட்சி தான்.
நான் அமைச்சர் பொறுப்பேற்ற உடனே முதலமைச்சர் அவர்கள், நாங்கள் துறைக்கு வந்து பார்க்கல, நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்தார். எனக்கு நமது அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும் 13 தொகுதி இந்த கொரோனாக்கு எங்களை அதுக்கு நியமித்தார். அதில் நாங்கள் அதிலே தான் இருந்தோம். நாங்கள் ராவும் பகலும் 2 மாதம் இது. அடுத்தது எனக்கு கிருஷ்ணகிரி வேற கொடுத்தார் ஒரு 6 தொகுதி, 19 தொகுதி, 30-60 நாள் நாங்கள் இந்த துறையே நாங்கள் பார்க்கல. நமது முதலமைச்சர் ஆணையற்று முதல் அண்ணா பிறந்த ஊர் எதுனா கஞ்சிபுரம். கஞ்சிபுரத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா, அங்கே வந்து ஜவுளி பூங்கா டெக்ஸ்டைல் பார்க்ஸு நமது 8 இதுக்கு முன்னே அறிவித்தது, அதில் 4 தான் செயல்படுது, 4 செயல்படல. அந்த 4 செயல்படாது யாரன்னா, பேரஞ்சர் அண்ணா கைத்தறி மட்டும் பூங்கா கஞ்சிபுரம். முதல்ல அங்கே போய் பார்ப்பலான்னு போனேன் அது அதிகாரிகளோடு. அங்கே போகும்போது நமது மாண்புமிகு இங்கே அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் அன்பர்ஸ் அவர்களும் அங்கே அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற சுந்தர் எயிலரசுன்னு அதிகாரங்களோடு போய் பார்த்தோம். 2010 ஆரம்பித்தது. இது வரைக்கும் அது பற்றி கவலைப்படாத ஒரு அரசுன்னா அதுதான் அந்த அரசு. அங்கே பார்த்த உடனே போய் பார்த்தோம், கொஞ்சம் அப்படியே செட்டு போய் என்னடாண்ணா இது இல்லை அது இல்லைன்னாங்க. உடனே அன்றே அங்கே போய் பார்த்தோம். 10 வருஷமாக அது நடக்கலை. அன்பர் சவர் அவருக்கு தெரியும் இந்த துறை பற்றி என்னோட கருவாக இருக்கிற யாரானா நம்ம அன்பர் மந்திரி அவர்கள் தான். உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அன்றைக்கி சாயந்தரமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவங்களெல்லாம் கூப்பிட்டோம், அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம். அதுக்கிட்ட 82 யூனிட்ஸ் அங்கே இருக்குது போட்டோம் அந்த டெக்ஸ்டைல் பார்க்கில். அதில் பார்த்தா ஒரு 6 யூனிட்ஸ் மட்டும் ரெடி, ஒரு ஷெட்டு போட்டுன்னு இருந்தாங்க, அதில் மிஷினரி இல்லை ஒன்றும் இல்லை. அவங்களாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டேன். மீட்டிங் போட்டு சொன்னேன், அப்பா கலைஞர் அவர்கள் கஞ்சிபுரத்தில் இந்த அது இந்த பட்டு இது கைத்தறி, இது வந்து இந்தியாவிலேயே இந்த டெக்ஸ்டைல் பார்க் ஒன்று தான், இது முக்கியமான டெக்ஸ்டைல் பார்க்கு, இது இமீடியட்டாக நீங்கள் செய்யணும்னு அந்த இன்வெஸ்டர்ஸில் கூப்பிடும்போது அவங்களோட ரொம்ப நேரம் பேசணும். அவன் வந்து நம்ம இந்த ரிக்வஸ்ட் எடுத்தோடனே உங்கள் எல்லா உங்களுக்கு என்ன என்ன அரசு தரப்பில் நான் செய்கிறேன், நீங்கள் உடனடியாக செய்யுங்க. செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு நிச்சயமாக மொத்தமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம தலைவர் இட்டு போய் திறக்கணும்னு நினச்சி அது ஆகாது. 82 யூனிட்ஸ் அது, 6 யூனிட்ஸ் மட்டும் இப்போ ரெடி ஆகுது, அது எப்படின்னா அந்த ரெடி பண்ணுங்க, செப்டம்பர் திறக்கலாம்னு சொன்ன அதுக்கு ஒத்துக்கினாங்க. ராவும் பகலும் இன்னைக்கு ரெடி பண்ணி செப்டம்பர் 15 அதை வந்து திறக்க போகிறோம். நமது உதயநிதி ஸ்டாலின் தான் வர போகிறார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு முயற்சி பாரிஸ்டில் வரும்போது நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம், நமக்கு தான் மைக் கட்சியாக போதுமே, என்ன ஒன்றா பேசினிருப்போம், எது ஒன்றா சொல்லுவோம், அது செயல்பாடில் வரணும், ஒரு முயற்சி எடுக்கணும். இது நான் ஒரு முயற்சி எடுத்ததுனால தான் இது நடந்தது, அதான் உண்மை, இதில் ஒன்று வேற ஒன்றும் கிடையாது. அவங்களும் இந்த நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி இந்த 4 மாதம் ஆகுது ஆட்சி வந்து நான் ஒரு அமைச்சராக செயல்படலை, நான் ஒரு மாணவரனாக செயல்படுறேன். மாணவர் மாதிரி தான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், யார் யாருக்கு என்னங்கிறது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், எது செய்யணுமோ நினைக்கிறது நான் செய்வேன். அது மாண்புமிகு முதல்வர்கள் நினைச்சதோட அதிகமான செய்கிறோன்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே ராவும் பகல் தூங்க மாட்டேன், அதுதான் என் பண்பாடு. அது வந்து இப்போ வந்து 15ஆம் தேதி அந்த பூங்காத்தருக்கு போகணும், அதில் கிட்டத்தட்ட 18,000 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மொத்தம்னா மிச்ச பேலன்ஸ் இருக்கிறது அடுத்து வருஷத்துக்குள்ளே, இன்னும் 1 வருஷம் சொல்லிக்கிறாங்க, அந்த 1 வருஷத்துக்குள்ளே அந்த 82 யூனிட்ஸும் தயாராகும், அதில் வந்து சந்தேகம் கிடையாது. அதுக்கு நிச்சயமாக நம்ம முதல்வர் தான் வருவார், அதில் இந்த சந்தேகம் கிடையாது. அடுத்தது ஜெரிகி ஆலை அங்கேயே இருக்குது கஞ்சிபுரத்தில், தமிழ்நாடு ஜெரிகி லிமிடெட். இதெல்லாம் என்னென்னா இதோட வந்து 1971 ஆரம்பித்தது, 74 அது நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா யாருன்னா அங்கே போய் பார்த்தாங்கன்னா ஒருத்தரோட பார்த்த மாதிரி எனக்கு தெரில. அந்த யூனிட் கெப்பாசிட்டி என்னும்போது 5,000 மார்க்ஸ் என்னுவாங்க அதுக்கு பேர், அந்த கோல்டு சில்வர் சேர்த்து அது பண்ணுறது 5,000 மார்க்ஸ் ரெடி பண்ணும்.
ஆனால் அங்கே எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 3000 பண்ணுறாங்க. 5000 பண்ண முடியும், அது யாரும் எடுத்துக்கல. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா மிச்சம் 2000 சூரத்துலேருந்து வாங்குறாங்க மாதம் மாதம். அப்புறம் அங்கே போய் ஆய்வு செஞ்சோம். செய்யும்போது இந்த மாதிரி சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, இதை தவிர அது இல்லாத அது உள்ளே போனாவே எவ்வளோ நல்ல பில்டிங், அதில் பார்த்தா ஒரு மெயின்டெனன்ஸே இல்லை, அவ்வளோ நல்ல இது லாபகரமாக வர்ற இது. ஆனால் உடனே நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் செயலாளர்கிட்டலாம் கூப்பிட்டு பேசின உடனே செயலாளர் என்ன பண்ணாங்கன்னா உடனே அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அங்கே இருக்கிற டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் யாருன்னு பார்த்தா அங்கே ப்ரொஃபஸர் ஒருத்தர் டாக்டர் சுப்பிரமணியன் இருந்தார், அவரும் அவரோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நீலகண்டன். இதெல்லாம் நான் இந்த 2 மாதத்துக்குள்ளங்க, இந்த 2 மாதத்துக்குள்ள அவங்கள வச்சு இன்றைக்கி அது டீம் போட்டு வேலை நடக்குது. பொதுவாகவே நம்மெல்லாம் இப்போ என்ன நினைக்கிறேன்னா ஒரு அரசில் இருக்கிற பணம், நீங்கள் சொன்னார் ஒன்றும் இல்லை, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அந்த போ சொன்னாங்கல்ல அந்த பேக், ஸ்கூல் பேக் ஃபோட்டோ வந்து தலைவர் காட்டுவோன்னே முதலமைச்சர் அது அப்படியே இருக்கட்டும்னு சொன்னார். அதனால இப்போது இங்கே பார்த்து எங்கே பார்த்தாலும் அதுதான், இப்போ கூட சொன்னாங்க காலையில் விட பேசுனாங்கல்ல அது பற்றி தான், எங்கே பார்த்தாலும் அவர் பாராட்டு பேசிக்கிறாங்க. காரணம் என்ன, அது 13 கோடி செலவாகும்னு சொல்லிக்கிறார். தலைவர் சொன்னார் பரவாயில்லை அந்த பையை கொடுக்கலான்னு சொல்லிட்டார், கொடுக்குறாங்க. எதுக்கு பரவாயில்லைன்னு சொன்னார், அந்த பணம் யார் பணம், மக்கள் வரி பணம், மக்கள் வரி பணத்தை வீணாக்க கூடாது. கலைஞர் எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் பணத்தை வீணாக்க மாட்டார், நிறைவேற்றி காட்டுவார், அதுதான் கலைஞர். இவர் அதுக்கு மேல ஆயிட்டார், இப்ப இருக்கிற முதல்வர் கலைஞர் போல் மேல எவ்வளவு ஒரு இது பாருங்க. அது யார் நினைக்கிறாங்க, சட்டசபை கட்டடம் யார் ஊட்டு பணம், நிதியமைச்சர் சொல்றாரு நிதியே இல்லைன்னு, நிதி எப்படி இருக்கும், மக்கள் வரி பணத்தை 1000 கோடி வீணாக்கினா இது எப்படி நிதி இருக்கும், எங்கிருந்து இருக்கும். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும் நீங்க இருந்தாலும் அந்த மாதிரி மோசமாக செய்யக்கூடாது. அதுக்காக ஒரு முயற்சி எடுத்து இதே மாதிரி இந்த யூனிட்டை நாங்கள் ரெடி பண்ணுறோம். இந்த கூட்டுறவு சங்கங்கள், 1134 கூட்டுறவு சங்கங்கள், 1334 கூட்டுறவு சங்கங்களை ஏறத்தார 230,000 கைத்தறிகள் இருக்கிற மாதிரி ரெக்கார்டு, 230,000 கைத்தறிகள் இருந்தால் தான் அதில் மெம்பர் ஆக முடியும் இருக்கிற மாதிரி ரெக்கார்டு. எனக்கு நிறைய ரிப்போர்ட் இருக்குது, நான் கொஞ்சம் இப்படி இப்படி போடுவேன் நிறைய எடுத்து வந்து, நம்ம வந்து இப்போ எங்கேயும் போக தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் எடுத்து வந்து கொடுத்துருப்பான், ஓப்பன் சீக்ரெட். இப்போ எது மாற்றி ஏமாற்றி வச்சு நான் ஆகட்டும் நீங்கள் ஆகட்டும் பண்ண முடியாது, ஓப்பன் சீக்ரெட். அது வந்த உடனே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்து, சார் உண்மையான நெசவாளிக்கு அங்கே சேர்க்க மாட்டேன்றாங்க சார், கறி இல்லாதவங்கள அதில் மெம்பராகிறாங்க சார். நான் உடனே அது ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் டீம் உடனே 4 மண்டலங்களாக பிரித்தேன், 15 நாளுக்குள்ளே எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அது எப்படின்னா சாதாரண நீ கொடுத்தா ஒன்று சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன், ஆதார் கார்டோடு வச்சுக்கணும், அவனை அந்த மிஷினோட நிற்க வைக்கணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது 230,000 142,000 போ இந்த தறி இல்லாதவங்க போகஸ். அதில் இன்னொன்று என்னடா நம்பிட்டு, இந்த கூட்டுறவு தேர்தல் வந்தது இல்லை இப்போ இதுக்கு பண்ண வந்தது, அப்போ மட்டும் 58,000 அந்த 142,000 சேர்த்துக்கிறாங்க, 58,000 சேர்த்து. கொரோனா காலத்தில் விற்பனையில் சாதனை ஒன்று, நமது கைகாட்சி பொறுப்பேற்ற பிறகு திருபுவனம் பொட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம்
திட்கோ சில்க்ஸ் விற்பனை சாதனை. கொரோனா பேரிட் காலத்தில் ஜூலை வரை 12 கோடி விற்பனை, அதிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆகஸ்ட் மாதம் 9 கோடி விற்பனை செய்துள்ளது. இந்த அடுத்தது இந்த வருஷத்துக்கு விலக்கு 60 கோடி. ஜவுளி தொழில் அதிகமாக நடைபெறும் இடங்கள் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் மற்றும் கரூர் போன்ற பகுதிகளுக்கு ஆய்வுக்கு சென்றேன். நான் வந்து ஒரு ஒரு இடத்துல போய் பல்லடம் பூங்கா அந்த மாதிரி ஒட்டினா சொல்கிறேன். மொத்தம் அதில் வந்து அந்த பகுதி அமைச்சர் சாமிநாதன் அவர்களோடும், அதிரடி நலத்துறை அமைச்சர் கவிதை செல்ராஜ் அவர்களோடும், உயர் அதிகாரம் போனோம். அதே மாதிரி தொழில் முன்னோட்டம் அங்கங்கே ஒரு மீட்டிங் போட்டோம். அங்கங்கே குறைகள் கேட்க தான் நாங்கள் போனேன். நாங்கள் வந்து உடனே இது பண்ணிடுறோம் அது பண்ணி சொல்ல, மொத்தம் போய் நான் ஆரஞ்சு பண்ணி ஒரு ஒரு இடத்துல உட்காந்துனா அவங்க என்ன குறைகள் நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதை எப்படி நிவர்த்தனை பண்ணணும், இந்த இது வந்து இது எப்படி அபிவிருத்தி பண்ணணும், எப்படி நம்ம வந்து உருவாக்கணும் சொல்கிறதுக்காக தான் நான் போய் இதெல்லாம் நல்லா பண்ணோம். இதெல்லாம் ஒன்று ஒன்று இந்த நூற்பாலிக்கு 18 இதுன்னீங்களே, இப்போ எத்தனைக்கு இதுன்னு? 6 நூற்பாலிக்கு தான் இதுன்னு. இப்போ இப்போ அசம்பிளி ஒன்றெலாம் வரப்போகுது, எதுனா ஒரு நூற்பாலி பார்க்கலான்னு நான் கேட்டேன். அதில் எத்தனை இப்போ இருக்குதுன்னா 2002 12 மூடிட்டாங்க, இப்போ 6 தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் எங்கே போகலான்னு சொன்னேன். வந்து கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரி நூற்பாலை போகலாம், அதுதான் கிட்ட இருக்குது சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் வந்து ஆகப்பட்டு கோபட்ட கிருஷ்ணகிரி இதுக்கு வந்து ஊத்தங்கரையில் இருக்குது. அந்த ஊத்துக்கரை பொருளுக்கு போகும்போது நாங்கள் அப்படியே குடியாத்தம் போயிட்டு அங்கே வந்து குடியாத்தலன்னா எல்லாம் லுங்கி தான் நேயிறாங்க. அது நெசவாளர்களுக்கு அந்த கூலி அதிகமாக கிடைக்கிறது இல்லை அவனுக்கு. அதுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி அங்கே ஒன்று ஆரம்பித்தோம். சாரி பண்ணால் கொஞ்சம் அதிகமாக வரும்னா இன்றைக்கி ஆரம்பித்தோம். அதை ஆரம்பிச்சுட்டு பள்ளிகொண்டால் ஒன்று இந்த ஃபர்னிச்சர்ஸ் இது காதி மூலமாக பண்ணுறாங்க, அது போய் பார்த்துட்டு நேராக ஊத்தங்கரி மில்லுக்கு போகணும். நாங்கள் வந்து அந்த எப்போ போனாலும் அந்த மாவட்ட ஆட்சி கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆகட்டும் எல்லோரும் கூட தான் இட்டுன்னு போனேன். ஊத்தனாங்க அதிகாரம் போகணும். அங்கே போனால் நிறைய கும்பல் இருக்குது, ஒரு 200-300 பேர் நிற்கிறான். அங்கே போய் அந்த மில்லு வந்து ஆய்வு பண்ணும். ஆய்வு பண்ணும்போது அந்த கிருஷ்ணகிரியில் ஆய்வு பண்ணும்போது அங்கே வந்து எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டுக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு இந்த ப்ரைவேட் இதெல்லாம் கொடுக்கலன்னா 10 வருஷமாக அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல. அவங்க நிற்கிறாங்கன்னு நாங்கள் அமைச்சர் வரார் பார்க்கறதுக்கு. அந்த மில்லு பார்த்த உடனே பார்த்தோம், பார்த்தா அங்கே என்ன குறைகள் கிட்ட. அதுக்குள்ளவே நம்ம தான் எங்கே போனாலும் பிட்டிஷன் உடனே கொடுக்குறோம். டப்பு 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 நாங்கள் என்ன நடக்குதுன்னு நம்ம ஒன்றும் யாரும் கேட்க தேவையில்லை, அவனாக கொடுத்துட்றோம். நானும் உஷாராக வாங்கிக்கினேன். 2-3 பிஷன் பார்த்தேன், 3 பேர். அது எங்கள் அதிகாரிகள் கொடுத்தா இவங்க எதுனா அவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டேன். சார் இதை கொஞ்சம் விசாரித்து எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள் அண்ணா. அந்த மில்லு பார்த்தா அந்த கெப்பாசிட்டி 95% ப்ரொடக்ஷன் வரணும். அன்றைக்கி பார்த்தா அதில் எல்லாமே நல்லாயிருக்கு, 58% தான் நடக்குது. அங்கே வந்து அதிகாரி போடாதிருந்தாங்க, ஒரு MD அங்கே நான் போடணும் போட்டு ஒரு 4-5 கலெக்டர் போய் ஆய்வு பண்ணி இது பண்ணும்போது இன்றைக்கி நிலைமை என்னான்னா அந்த 58 எந்த முதலீடு இல்லாத இப்போ 85% வந்தாச்சு. நான் பார்த்தேன் 85%, அது எப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அங்கே வந்து அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டு போய் கேட்கும்போது அந்த வந்து வீல் சேரில் நிஜமாகவே அந்த கண்ணில் தண்ணி வந்துச்சு. அந்த ரிட்டையர்டன் பீப்புள் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட அவங்ககிட்ட செலவுக்கு பணம் இல்லை. கொரோனா பீரியடில் ஹாஸ்பிட்டலுக்குன்னு தான் கேட்டாங்க. வந்து கேட்டோடனே என்னென்னா இந்த ரிட்டையர்ட் இந்த அமௌண்ட் எதுனா கொடுக்கணும்னு சார், ஒரு 50,000 இருந்தால் கொடுத்துக்கணும். 3 பேர் 50,000, 10,000 தான் கேட்டார். நான் நினச்சேன் நானோட பணம் கொடுத்துடலாம் கையிலேருந்து. ஆனால் என்னத்தோடு இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் தனியாக உட்கார் சொல்லி நாங்களும் ஒரு மீட்டிங் போட்டு கேட்டோம். அப்போ சொன்னாங்க ஒன்று வேணால் நம்மக்கிட்டே இருக்க நம்ம இப்போ கூட செக் கொடுக்கலாம், அது சீனியாரிட்டியாக அது கொடுக்கறதுலையோ இதில் போய் என்ன சீனியாரிட்டி. அந்த சீனியாரிட்டி வந்தால் நான் பார்த்துக்கிறேன். குடியான் செக் கொடுத்து இவனுக்கு 50,000 அவனுக்கு 50,000 10,000 ரூபாய் அப்போ உடனே செக் கொடுத்து 4,16,000 இப்போ வந்து உடனடியாக ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து இது கட்டணும், இபிஎஃப் உடனே கட்டணுமா அது கவர்மெண்ட்டுக்கு. அமிடுத்தது அப்புறம் தான் நான் இபிஎஃப் அதுக்கு அது இல்லை இல்லை அது சொல்கிறேன். இந்த ஒரு முயற்சி இது வந்து நான் சொல்கிறது எல்லாம் 60 நாளுக்குள்ளே இந்த அளவுக்கு. அந்த மாதிரி அந்த மில்லுக்கு போயிட்டு அங்கேருந்து நேராக நைட்டு போய்
சேலத்தில் போய் தங்கிட்டு. சேலத்தில் போனோடனே சேலத்தில் அங்கே என்ன முக்கியமான பிரச்சனை, எங்கள் இதில் துறையில் இருக்கிற இதெல்லாம் போய் ஆய்வு பண்ணிவிட்டு அங்கே என்னடா பிரச்சனைன்னா, இந்த டையிங் யூனிட்ஸ் எல்லாம் ஊருக்குள்ளே இருக்குது. காமன் எஃப்ளூயன்ட் பிளான்ட் மட்டும் வெளியே போட்டுட்டு எனக்கு அது கொஞ்சம் தெரியும், நான் லெதரில் இருக்கிறதுனால எனக்கு அந்த காமன் எஃப்ளூயன்ட் பற்றி தெரியும், 50 வருஷமாக நான் லெதரில் இருக்கிறதுனால எனக்கு விஷயம் தெரியும். எங்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்போ எல்லாம் மூடி வச்சுக்கிட்டு எஃப்ளூயன்ட் அந்த இது பொல்யூஷன் இதனால அவங்க நிறைய மூடி வச்சுக்கிட்டோம், யாரும் வேலை வாய்ப்பே இல்லைங்க. அதுக்கு வந்து எங்கிட்ட இந்த இது வச்சாங்க, கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை வச்சும்போது நான் சொன்னேன், இது பண்ணாதீங்க, மொத்த பேர் வெளியே ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. அவன் சொல்கிறது அங்கே வந்து அந்த காமன் எஃப்ளூயன்ட் போட்டுட்டு இங்கேருந்து லாரியில் எடுத்துன்னு போய் அங்கே ஓட்டோம், அதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மொத்தமாக டெக்ஸ்டைல் பார்க் மாதிரி, அவங்க கிட்டக்கிட்ட ஒரு 100 டெக்ஸ்டைல் ரெடியாகிறாங்க. அதுக்கு உடனே நான் கலெக்டர், அப்போ கலெக்டரை பார்த்து அவங்களெல்லாம் பேசி அவர் சொன்னால் உடனே நம்ம ராஜேந்திரன் எம்எல்ஏ, அவர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில், அவர் விடவே இல்லை, இப்போ டெய்லி அதை பற்றி தான் எங்கிட்ட பேசியிருப்பார். உடனே பண்ணி கலெக்டர் போய் பார்த்து 4-5 இடம் போய் பார்த்தாங்க நான் வந்த பிறகு. அங்கே வந்து 35 ஏக்கரா 40 ஏக்கரா தான் இருக்குது. இப்போ கடைசியாக மைன்ஸ் இடம் கிதனிட்டாங்க, 115 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது உடனே வந்து ராஜேந்திரன் அமைச்சர்கிட்ட இப்போ என்ன வாங்கிடலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, மைன்ஸ் இடத்தை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம அமைச்சர் அவர் போய் இல்லாதனால சொல்லுவோம். அது சேலம் வீரபாண்டியார் ஊர், அது அங்கே பண்ணுறதுக்கு முதல்ல அவர் எங்களோட அவர் தான் முதல்ல சொல்லுவார், அது கொடுப்பாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இது அங்கே அந்த நிறைய நெசவால் ஊருக்குள்ளகிறான், அது நல்ல டையிங் யூனிட்ஸு, அது மொத்தமே எடுத்து நடத்துக்கு இப்போ அது முயற்சி எடுத்துன்னு பண்ணிட்டுருக்குறோம். நிச்சயமாக அது ராஜேந்திரன் ஒழுவே மாட்டேன், ராஜா அதுவே வேலை இருக்கிறார் அவர் நிச்சயமாக. அது அடுத்தது கரூர் போனோம் சார், செந்தில் பார்க் நிஜமாகவே கரில் இந்த டெக்ஸ்டைல் பார்க்குன்றது அங்கே தான் சார் இப்போ நீங்கள் பார்க்கணும். டெக்ஸ்டைல் பார்க் அந்த ஐடி மாதிரி இருக்குது சார், அவ்வளோ நல்லா செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவங்களும் நிறைய கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அது 1x1 அது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்தாச்சு, வந்துட்டார்ரா தளபதி நிச்சயமாக நடக்கிறோன்ற ஒரு நம்பிக்கை வந்தாச்சு எல்லாருக்கும். அதனால் நல்ல நம்பிக்கோடு இருக்கிறாங்க, யாரும் எங்களை கேட்கறது இல்லை, நிச்சயமாக நடக்கணும்னு நினைக்கிறான். கோப்டெக்ஸில் மொத்தம் 154 கடை இருக்குது, கோப்டெக்ஸ்ன்றது இந்தியாவிலையும் வெளிநாட்டில் இருக்குது. கேரளாவில் 7, புதுச்சேரியில் 2, கர்நாடகாவில் 8, ஆந்திர பிரதேசம் 9, தெலங்கானா 3, கோவா 2, புதுடெல்லி 2, உத்தரப்பிரதேசம் 1, பீகார் 1, குஜராத் 1, சண்டிஸ்கர் 1, மகாராஷ்டிரா 7, ஒரிசா 3, மேற்கு வங்காளம் 2, மொத்தம் 49 வெளி மாநிலத்தை மீச்சு வந்து இங்கே இருக்குது. இது நாங்கள் கலைஞர் அவர் வந்து 1990 நாகடாபுரி எம்எல்ஏ தான், இப்போ ஆட்சி பொறுப்பேற்றோம். அப்போ இந்த கோப்டெக்ஸில் எவ்வளோடா இவங்க ஆட்சி விட்டுட்டு போகும்போது எவ்வளோடா நஷ்டம்னா 7,29,00,000. அது 70 நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே 5 வருஷத்தில் அந்த லாஸு 2,73,00,000 வந்தாச்சு லாபம். என்னென்னா 2,73,00,000 லாபம், நம்ம 5 வருஷத்தில் நாங்கள் நஷ்டத்தில் வைக்கல. அடுத்தது 2001, 2002, 2004 வந்தாச்சு அதிமுக ஆட்சி, அதில் எவ்வளோடா லாஸ்ன்னா 64,42,00,000. இப்போ லாஸ் என்னன்னா 7,61,00,000. அது முன்னால் கொஞ்சம் வந்தாங்க, திருப்பி இப்போ பார்த்து ஒன்றும் இல்லை. 2016, 2017, 2018 மட்டும் 13 கோடி லாஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, உதவாத துணிகள்லாம் வாங்கி வச்சு அதுக்காக பாதி வேலைக்கு முக்கால்வாசிக்கு விற்று, அது இல்லாத வியாபாரமே இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 4 கோடி கொடுத்துக்கிறாங்க. அதனால தான் இப்போது இந்த நட்சத்திரத்தில் போக்குறதுக்காக வந்த உடனே இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த நடை எதுக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், இது லாபகரம், நம்ம ஆட்சி வரும்போதெல்லாம் லாபகரமாக தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் லாபகரம் வர்றதுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன்ஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி NIFT போன்ற நிறுவனங்கள் பயிற்சி தேர்ச்சி பெற்ற டிசைனர்ஸ் வாடிக்காசு போட்டு ஒன்று ஒன்று விரிவுபடுத்துறதுக்காக. அதே மாதிரி இன்றைக்கி வந்து
சிறு குழந்தை என்னென்ன டவுல் அடுத்தது நம்ம லாபகரமாக என்ன எடுத்துக்கிறதுக்கு அதெல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிருக்கிறான். சிறு குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்துக்காக சின்ன பசங்களுக்கு இல்லை ஆர்கானிக் காட்டன் ரெடிமேட் காட்டினும் போது ஆர்கானிக் இதில் ஃபுட்டில் சாப்பிட்றோம், வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம், இதில் இப்போ கெமிக்கல் இல்லாதே துணி பசங்களுக்கு. உலகத்திலேயே யாரும் பண்ணாத சாதனை அது. பண்ணி எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, இங்கே லோக்கல்லவே டிசைனர்ஸு டிசைனு இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்காக இந்த ஆர்கானிக் ரெடிமேடு இந்த மாதிரி நிறைய பண்ணி ரீட்டைல் கன்சன்ஷன்ஸ் எப்படி வியாபாரம் பண்ணோம், இந்த கடைகளில் என்ன பண்ணோம், இந்த மாதிரி பல விதத்தில் இது நாங்கள் முயற்சி. அதே மாதிரி பேரவை தலைவர் அவர்களே, இந்த நஷ்டத்தை போக்க நிறைய முயற்சி எடுத்துனுக்கிறோம். அதே போல் எல்லதோறும் கோப்டெக்ஸ் என்ற இலக்கை அடைய குடும்பத்தில் ஃபேமிலி குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவருக்கும் அந்த உடைகள் இருக்கிறதுக்காக அது அதுக்கு ஒரு அடிப்படணும். அதே மாதிரி நமது கைத்தறி ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஆன்லைனில் சேல்ஸு, அது மட்டும் இல்லாத ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற இணையதளங்கள் மூலம் விற்பனை, அதே மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் அங்கங்கெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். இது நல்ல முறையில் லாபத்துக்கிட்டுக்கு தான் இந்த இதெல்லாம் தொழில்களை எடுத்துன்னுக்குறோம். அடுத்தது மாண்மிகு பேரவை தலைவர்ல மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் மேலான அனுமதியோடு 2021-22 ஆண்டுக்கான கதர் கிராம தொழில் மற்றும் கைவினைய பொருள்கள் மானி கோரிக்கின் மீது எனது பதில் உரையை தொடங்குகிறேன். கதர் ஆடை நலம் ஒருவருக்கும் உடுத்த வேண்டிய ஆடை, அந்த நோக்கம் நிறைவேற்ற கதர் தொழில் மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். என் பெற்றோர்கள் எனக்கு காந்தி என்ற பேர் வைத்து காலத்தால் என்னவோ கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர்கள் நம்ம அன்பு தளபதி அவர்கள் என்னை கதர் துறைக்கு அமைச்சராக்கியுள்ளார். அவருக்கு எனது நண்பன்மான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாரிய பணிகள் இங்கே இந்த ஆட்சியில் கதராக நாங்கள் வந்து திமுக ஆட்சி இருக்கும்போது கிட்டத்தட்ட 1900 முதல்ல 4000 பேர் இருந்தாங்க. இப்போ 1908 பேர் இருந்தாங்க ஆட்சியில் நாங்கள் இருக்கும்போது. தற்போது 340 பேர் பணியாளர்கள் தான் ஸ்டாஃப் மட்டுமே உள்ளார். கதத்தை ஒரு அலகுகள் யூனிட்ஸ் கிட்டத்தட்ட 380 இருந்தது. இப்போ 10 காலக்காலக்கா இப்போ வந்து 146 தான் யூனிட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்திற்கு 31 கிராம நுட்ப மையங்கள் ரூரல் டெக்ஸ்டைல் சென்டர்ஸ், 23 கதர் உபகிளைகள் காதி சப் சென்டர், 8 கதர்பட்டு உபகள் காதி சில்க் சப் சென்டர், சான்று அளிக்கப்பட்ட சர்வதேச சங்கங்கள் சர்வோதயா சங்கம் செயல்பட்டு வருகின்ற வணிக மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், கதர் உற்பத்தி விற்பனை ஓகே கதர் வாரியத்துக்கு ஆண்டு 1.4 crore 66 சர்வோதய சங்கங்களுக்கு 30 crore விற்பனை தள்ளுபடி மானியம் வழங்கப்படுகிறது. 30/7/21 முதல் குறிப்பிட்ட கதர்பட்டு ரகங்களுக்கு வழக்கமாக வழங்கப்படும் 30% தள்ளுபடி ரிபேட் பதிலாக 50% தள்ளுபடி வாங்கப்படுகிறது. புதிய ரகங்கள் நியூ டிசைன்ஸ் புது வண்ணங்கள் நியூ கலர்ஸ் பார்வை பெட்ஷீட்டு மெத்த விருப்பு பெட் ஸ்ப்ரெட்டு பட்டு புடவைகள் மேலால் இருக்க கார்டன் புடவைகள் பட்டு துணிகள் நவீன இருக்க ரெடிமேட் ஆடைகள் அறிமுகப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாத ஆன்லைன் சர்வீசஸ் இணைய விற்பனை ஆன்லைன் சேல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மின் வணிகம் மொபைல் ஆப் கைபேசி செயலி பிரான்சைசஸ் மூலம் கதர் கிராம தொழில் பொருள்களை மற்றும் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் விற்பனை செய்யப்படுகிறது. கிராம தொழில் யூனிட்ஸ் அதிகமாக உற்பத்தி செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும். அடுத்தது சோப்பு நறுமண சோப்பு வந்து காதிலவே நல்ல நறுமணம் சோப்பு நல்ல ஸ்டாண்டர்டு அதை யாரும் சரியாக பயன்படுத்தலை. ஆமாம் நிறைய அந்த கொடுக்குறேன் அந்த சோப்பு. இப்போ அது என்னன்னா இந்த சோப்பில் நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறோன்னு தெரியல. அதுவே அந்த பேக்கிங்கே அது நான் மாற்றுறோம். இப்போ அந்த பேக்கிங் மாற்றுறோம், பேக்கிங் மாற்றி மார்க்கெட்டிங் பண்ணுறோம். இதுக்கு முன்னே வந்து நம்ம இந்த ஸ்டோர்ஸில் இங்கே தான் விற்கிறோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா நீலகிரிசில் விற்க போகிறோம், பிக் பஜார் முருகன் ஸ்டோர்ஸு
மார்ஜின் ஃப்ரீ சூப்பர் மார்க்கெட், டிமார்ட், இந்த மாதிரி ஒன்று இது பார்க்கணும். நான் அமைச்சரான உடனே சிதம்பரம் அவர்கள் என்னை பார்க்கணுன்னு நாலஞ்சு வாட்டி என் ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு ஃபோன் பண்ணார். முன்னாள் மத்திய அமைச்சர். நான் சொன்னேன், நான் அவர் கேட்டேன், நான் நேரில் போரில் பேசிட்டு எங்கே வரணுன்னா வீட்டுக்கு வரேன், நானே வர்றேன்னு சொல்லி நான் வீட்டுக்கு போனேன். அவர் வீட்டுக்கு போன உடனே அவர் கோரிக்கை வச்சார். அவர் வந்து ஒரு இதுவே கொடுத்துட்டார் என்கிட்ட. 1989 தானமாக 26 ஏக்கரா 16 சென்ட் இந்த கதர் இதுக்கு கொடுத்துருக்கிறார். அங்கே வந்து ஒரு 7 ஷெட்டு போட்டு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் இவங்க ரொம்ப நேரம் யாரும் பேச மாட்டாங்களோ, அங்கே என்னென்னது சொல்லிட்டு சொன்னார். அது பார்த்த உடனே நான், அவர் வந்து அவ்வளோ பெரிய மனிதர் நம்ம சொல்லும்போது நம்ம எவ்வளோ மரியாதைன்னு உடனே எங்கள் ஐஏஎஸ் சங்கர் அவர்கள் இருக்கிறார், அவர்கிட்ட உடனே சொன்ன உடனே மறுநாளுக்கு மறுநாளே அங்கே போனார். அங்கேருந்து அங்கே அங்கே வந்து அதே காங்கிரஸ் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், எங்கிட்ட ஒரு 10 வாட்டி 20 வாட்டி வந்திருப்பார். நாங்கள் அது ஃபாலோ பண்ணினே இருக்கிறோம் டெய்லி. நான் வந்த உடனே அவங்க ஆள் அனுப்பி அந்த கலெக்டரோட நான் தொடர்பு கொண்டு கலெக்டர் சொல்லி கலெக்டரெல்லாம் போய் அங்கே ஆய்வு பண்ணி, நான் இல்லாத அவரும் கலெக்டர்கிட்ட பேசினேங்கிறார். ஆய்வு செஞ்சு போயிட்டு பார்த்து அது ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் சொன்னால் கோவிச்சு வாங்க, எங்கள் ஆளும் கேட்டால் பணமே கொடுக்க மாட்டேன்றாங்க. அவர் சொன்னாங்க நாங்களே அதுக்கு வந்து அந்த ரிப்பேருக்கு ஒரு 47 லட்சம் ஆகுன்னாங்க. முந்தின நேரம் தான் அவர் கேளுங்க சாருக்கு அனுப்பி அதுக்கு நானே கையெழுத்து போட்டு அப்ரூவ் பண்ணி இப்போ வேலை நடக்குது. அவர் இன்னொரு கோரிக்கை வச்சார், அது வந்து நாங்கள் அங்கே வந்து கிட்டக்கிட்ட அதே மாதிரி 6 யூனிட்ஸு எல்லாம் அந்த இதுக்கு அதே மாதிரி பண்ணோம். அவர் என்ன, காந்தி ஜெயந்தி 2ஆம் தேதி அக்டோபர் தயவுசெய்து அன்றைக்கி ஓப்பன் பண்ணோன்னார். நிச்சயமாக செய்வான்னு ஒரு நம்பிக்கை விட்டு இப்போ நான் ராவும் பகலும் வேலை நடக்குது. இது ஒரு முயற்சி தான். நான் ஒன்றும் இது பெருசாக நான் பண்ணிட்டேன் சாதனைன்னு உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு 150 பேருக்கு 200 பேருக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை இது மாதிரி இத்தனைக்கான மானிய கோரிக்கையில் கருத்துக்கள் உறுப்பினர்களுக்கு நிறுவ தந்திருக்கேன் என்று நம்புகிறேன். மாண்புமிகு முதல்வர்களின் மேலான அனுமதியோடு இந்த புதிய அறிவிப்புகளை இந்த மாமன்றில் பதிவு செய்கிறேன். இந்த நேரத்தில் அறிமை கருதி அறிவிப்புகளை தலைப்பு மட்டும் படிக்கிறேன். மீதும் உள்ள நான் அவையில் படித்த கருகி அவை குறிப்பில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கைத்தறி மற்றும் தொழில்துறை புதிய அறிவிப்புகள். 1, கைத்தறி நெசவாளர் கூட்டு சங்கங்களுக்கு நிலவில் உள்ள தள்ளுபடி மானியத்துக்கு ₹160 கோடி 11 லட்சம் வாங்கப்படும். 2, ₹21 கோடியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடுகள் கட்ட மானியத்தை தொகை ₹4 லட்சமாக உயர்த்தப்பட்டு நகரப்புற நெசவாளர்களுக்கும் விரிவாக்கப்படுத்தப்படும். திண்டுக்கல் மாவட்டம் சின்ன பாலாப்பட்டியில் சாய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் காமன் எஃப்லன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ₹6 கோடியில் செலவில் அமைக்கப்படும். 4, கைத்தறி ரகங்கள் பராமரித்த பாதுகாக்க ₹5 கோடியில் கைத்தறி அருங்காட்சியகம் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். ஈரோட்டில் உள்ள தமிழ்நாடு கூட்டு துணிநூல் பதிவிடும் ஆலையில் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் மில்ஸ் ₹4 கோடியில் தொடர் செலவை இயந்திரம் கண்டியூஸ் பிளாஸ்டிங் ரேஞ்ச் மிஷின் நிறுத்தப்படும். 6, கைத்தறி நெசவாளர்களுக்கு அடிப்படை கூலி 10% அகல்வலப்படியில் 10% உயர்வு வாங்கப்படும். இது நீண்ட நாள் கோரிக்கை. ₹3 கோடி 67 லட்சம் கூடுதல் செலவத்தில் வேஸ்ட் சேவை திட்டத்தின் கைத்தறி மற்றும் பெடல் தறி வேஸ்ட் சேலை இயந்திரங்களுக்கு நெசவுக்கு மூத்த பணிக்கான கூலி உயர்த்தப்படும். ₹70 லட்சம் கூடுதல் செலவத்தில் இலவச சீருடை வாங்கு திட்டத்தின் கைத்தறி மற்றும் டெபிளரி டெஸ்க்மெண்ட் உற்பத்திக்கான நெசவுக்கு பூத்திய பணியாளர்கள் கூலி உயர்த்தப்படும். 9, நெசவால் கூடு சங்கங்கள் பணிபுரியும் 1033 நிரந்தர பணியாளர்கள் விதத்தினை சீரமைக்க ஊதிய நிர்வாகம் அளித்து சம்பளம் உயர்த்தப்படும். 10, நெசவால் கூட்டு சங்கங்கள் 10 ஆண்டுகள் மேல் பணிபுரிந்து சிறப்பு கால முறை ஊதியம் பெற்று வரும் 406 தற்கால பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும்.
11 கைத்தறி நெசவாளர் கூழ் சங்கங்கள் நெசவு செய்யப்படும் மின் ஜக்கார்ட் இயந்திரங்கள் எலக்ட்ரானிக் ஜக்கார்ட் மிஷின் பராமரிப்பு சேவை மையம் சர்வீஸ் சென்டர் ₹10 லட்சம் செலவில் காஞ்சிபுரத்தில் அமைக்கப்படும். மாநில அளவிலான சிறந்த கைத்தறி நெசவாளருக்கான முதல் பரிசு தொகை ₹1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ஆகும். 2 பரிசு தொகை 75,000 3 லட்சம் ஆகும். 3 பரிசு தொகை 50,000 2 லட்சமாகவும் உயர்த்தப்படும். 13 கைத்தறி நெசவாளர் கூடு சங்கங்கள் உள்ள விற்பனை சேல்ஸ்மேன் ₹35 லட்சம் செலவில் விற்பனை திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் பயிற்சி வழங்கப்படும். 14 தமிழ்நாட்டில் இருக்கும் 6 கூட்டு நோட்பாளிகளில் பணிபுரியும் 75 நிரந்தர பணியாளர்களுக்கு புதிய ஊதிய விதம் நிர்ணயம் செய்யப்படும். 15 கூட்டுறவு நோட்பாளிகளில் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு அமல்படுத்த ஆலோசனைக்கு அனைத்து சம்பள உயர்வு வழங்கப்படும். 16 கைத்தறி நெசவாளர்களின் நல்வாழ்வு இதற்காக ஆரோக்கிய நெசவாளர் நல்வாழ்வு மற்றும் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும். 17 கைத்தறி நெசவாளர்களுக்கு மின்வணிகத்துக்கான இ காமர்ஸ் கணினி பயிற்சி வழங்கப்படும். 18 கைத்தறி மற்றும் துணிநூல் துறை ஆணையத்தில் நெசவாளர் குறை தீர்க்கும் மையம் அமைக்கப்படும். 19 கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு பஞ்சசாலை கழகத்தில் தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷன் ₹1 கோடி மதிப்பில் புதிய இயந்திரங்கள் நிறுவி மருத்துவம் சார்ந்த தொழில்நுட்ப ஜவுளி மெடிடெக் உற்பத்தி செய்யப்படும். வாடிக்கையால் தங்களை ரசனைக்கேற்ற சேலை வடிவமைப்புகளுக்கு தங்களை வடிவமைப்பு திட்டம் டிசைன் ஒரு ஓன் செயல்படுத்தப்படும். 21 பட்டு சேலைகளில் உள்ள ஜரிகையின் தரத்தை உறுதி செய்ய ஜரிகை உத்தரவாத அட்டை முதல் முறையாக கோப்டெக்ஸ் மூலம் அறிமுகப்படுத்தப்படும். 300 கைத்தறி நெசவாளர்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் பயிற்சி வழங்கப்படும். இல்லதோறும் கோப்டெக்ஸ் என்ற இலக்கை அடைய ₹50 லட்சம் செலவில் புதிய ரகங்களை அறிமுகப்படுத்தி விளம்பரம் செய்யப்படும். 24 இயற்கை முறையிலான பகுதி இருந்து ஆர்கானிக் காட்டன் யான் குழந்தைகளுக்கான ஆடைகள் தயாரிக்கப்படும். 25 ₹65 லட்சம் மதிப்பில் சென்னை மயிலாப்பூர் லெஸ் பகுதியில் கோப்டெக்ஸ் புதிய விற்பனை நிலையம் கட்டப்படும். அடுத்தது புதிய அறிவிப்புகள் கதர் மற்றும் கிராமத்து தொழில்கள். திருவண்ணாமலை கதர் அங்காடி கட்டிடம் ₹44 லட்சத்து செலவில் புதுப்பிக்கப்படும். 2 ₹20 லட்சம் செலவில் கதர் பாலிஸ்டர் மற்றும் பட்டு ரகங்களை பொதுமக்கள் அறிந்த கொள்ள வசதியாக சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியா மற்றும் தொலைக்காட்சிகள் மூலம் விளம்பரம் செய்யப்படும். 3 கதர் நூர் மற்றும் நெசவார் நல வாரி மரம் சீரமைப்பு செய்து புது அளிக்கப்படும். 4 லட்சம் செலவில் மக்களை கவரும் வண்ணம் கிராம பொருள்களுக்கான புதிய மேலர்கள் மற்றும் பட்டு புடவைகளுக்கான அட்டை போட்டிகள் உருவாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். 5 லட்சத்து 10,000 செலவில் ராணிப்பேட்டை மாவட்டம் அர்க்கோணம் தச்சு கரும அலுகில் ஒரு போர்வெல் அமைக்கப்படும். 6 ₹15 லட்சம் கதர்பட்டு நெசவாளர்களுக்கு நவீன முறையில் புதிய வடிவமைப்புகளை நியூ டிசைன்ஸ் உருவாக்கி திறன் மேம்பாடு பயிற்சி அளிக்கப்படும். 7 14 லட்சம் செலவில் ஈரோடு மாவட்டம் மடகுர்ச்சி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கைக்குன்றம் ஆகிய இரு சோப்பு அலுகல் யூனிட்ஸ் ஆட்டோமேட்டிக் சோப்பு வெட்டு இயந்திரம் நிரூபிக்கப்படும். 8 ₹40 லட்சம் மதிப்பில் தூத்துக்குடி மாவட்ட பண பொருள் விற்பனை கூட்டுறவு இணைய வளத்தில் பணவெல்லம் உற்பத்தி செய்த போது பயன்பாட்டு மையம் காமன் ஃபெசிலிட்டி சென்டர் அமைக்கப்படும். 9 ₹15 லட்சம் செலவில் பண பொருள்களின் திருப்புகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வசதியாக சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியா மற்றும் தொலைக்காட்சிகள் மூலம் விளம்பரப்படுத்தப்படும். 10 ₹16 லட்சம் மதிப்பீட்டில் பண பொருள்களை நவீன முறையில் பேக்கிங் செய்து விற்பனை செய்த புதிய இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் கொள்முதல் செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
மானிய கோரிக்கை விவகாரத்துக்கு புதிய கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர்த்துறை முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா அவர்களுக்கும் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை ஆணையர் டாக்டர் பீலார் ராஜேஷ் அவர்களுக்கும் டாப்டெக்ஸ் மேலாண்மை இயக்குனர் திரு கிபி ராஜேஷ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு கதர் கிராமத்தொழில் வாரியத்தின் தலைவர் செயல் அலுவலர் டாக்டர் சங்கர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள என்னை துறை சார்ந்த கருத்துக்களை மாண்புமிகு உறுப்பினர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்த ஆலோசனைகளை கருத்துக்களை மாண்புமிகு முதல்வரின் அனுமதியோடு துறையின் வளர்ச்சிக்கு எடுத்து சென்று நடைமுறைப்படுத்துவேன் என்பது தெரிவித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் 121 வெற்று தீர்மானங்களை 2 மாநில கோரிக்கைகள் மீது கொடுத்திருக்கிறீர்கள். அவை அனைத்தையும் படித்து பார்த்திருக்கிறேன். உறுப்பினர்கள் கோரிய கருத்துக்களை இந்த அரசு நிச்சயம் பரிசீலித்து என்ற உறுதி தந்து உறுப்பினர்கள் தந்த வெற்றி தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் உங்கள் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி.